நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நியூ இயரோட முதல் வீக்கெண்ட், முதல் சாட்டர்டே நைட்டுக்கு புத்தக வெளியீட்டு விழாக்கு இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, அதுக்கே முதல்ல நன்றி இங்கே வந்ததுக்கு. எப்பயுமே வந்து புத்தகம் இது மாதிரி பற்றி பேசணும் அப்படின்னு கேட்கும்போது இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன புக்காக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அருண்கிட்ட கார்த்திக்கிட்ட கேட்பேன். இருக்கிறதுலே பெரிய புத்தகத்தை வந்து கொடுத்துட்டாங்க, 258 பக்கம் இருக்குது. அண்ட் கவிதை மாதிரி கதை மாதிரி என்னால் டக்கு டக்குன்னு கோட் பண்ணி பேச முடியாது, ஏன்னா ரெஃபரன்ஸே 3 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள் எழுதின கடலும் மனிதனும் 2வது பகுதி, இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு பேசப்படும். முதல்ல ஒரு இந்த புத்தகத்தில் இருக்க ஒரு 3 கட்டுரைகளை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்களுடைய கட்டுரைகளை வந்து நிறையா நான் வாசகசாலை வலைத்தளத்துலேயும் முதலையும் படிச்சிருக்கேன். கடல்சார் உயிர்கள் பற்றியும் இல்லை சூழலியல் கட்டுரைகளுமே நிறைய எழுதியிருக்காங்க. இதில் முதல் கட்டுரை வந்து ஒரு ஆக்டோபஸ், இங்கி அப்படின்னு ஒரு ஆக்டோபஸ் வந்து என்னன்னா நியூசிலாண்டில் அதை கேப்டிவாக வச்சுருக்க இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுது. தப்பிச்சு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அதை அடைச்சி வச்சுருக்க தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அவுட்லெட் இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து தொட்டியிலிருந்து ஏறி குதித்து அதுக்கப்புறம் மூவ் ஆகி அந்த அவுட்லெட்டை யூஸ் பண்ணி 50 meters நகர்ந்து கடலுக்குள்ளே அது கலக்கிறதுக்கு போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது, ஒரு ஒரு சின்ன ஒரு கடல்வாழ் உயிரினம் வந்து எப்படி இவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக செயல்படுது அப்படின்ற. அப்போது அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்தாளர். என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து சில குணாதிசயங்கள் இருக்குது, சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அதை பற்றி விளையாடுறது, கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு உள்ள குணாதிசயங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு இதெல்லாம் இருக்குது ஒரு ஆக்டோபஸ்க்கு இருக்குது. அதனால தான் வந்து சில சமயம் ஒரு பொருள் கிடச்சிது அதனால் தனக்கு ஆபத்து இல்லை, அதுக்கு உயிர் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதை விளையாடுறதுக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து யோசித்து போகிறதுக்கும் அது அந்தளவுக்கு அது யோசிக்குது அப்படின்னு. இந்த இதை கேட்டுட்டு இந்த கட்டுரையோட மெயின் பாயிண்ட் நான் வந்து யோசிச்சேன், எதனால் வந்து இது இந்த தகவல் வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி செய்தியாக இருக்கலாம், இது ஒரு கட்டுரை ஆக வேண்டியதுக்கான அவசியம் என்னன்றது வந்து இந்த கட்டுரையுடைய 2வது பாதியில் இருக்குது. ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்னென்னா மனித பண்பேற்றம். இப்போது மனுஷங்களில் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்குது, ஒரு கோவக்காரன், இவன் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு ஆள், இவங்க வந்து கொஞ்சம் பாசக்காரங்க, இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த குணாதிசயங்களை வச்சு விலங்குகள் மேலே மனித பண்புகளை ஏற்றி நம்ம சொல்கிறது, இப்போ நான் என்ன நன்றி உள்ளது, நரி தந்திரமானது, இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியா? மனிதர்களுக்கான ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுற ஒரு அளவீடுகளையும் புரிதலையும் வச்சுக்கிட்டு இன்னொரு உயிரினத்தை வந்து நம்ம இன்டெலிஜென்ட்னோ இல்லை கிளவர்னோ சொல்கிறது சரியா அப்படின்னு ஒரு கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கட்டுரை இது. எனக்கு இந்த கட்டுரை இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துச்சு, மை ஆக்டோபஸ் டீச்சர் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், 2021 வந்து பெஸ்ட் டாக்குமெண்ட்ரிக்கான அகாடமி அவார்டு வாங்கின படம். அந்த படம் ஃபுல்லாக என்னென்னா ஒரு டீப்சி டைவர் ஒருத்தர் வந்து ஒரு ஆக்டோபஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுவார். கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன ஆக்டோபஸாக இருக்கும், அது வளர வளர இவர் வந்து ஒரு கிட்ட ஒரு ஃப்ரெண்டை போய் டெய்லியும் மீட் பண்ணி பழகி புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் டெய்லியும் அதை போய் பார்ப்பார். கொஞ்சம் அது கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து விளையாட ஆரம்பிக்கும், விளையாட ஆரம்பித்து அப்புறம் இவரை வந்து தன்னுடைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகும், அது எங்கெல்லாம் போகுதோ எல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸ் வந்து ஒரு 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 சுறா தாக்கி அதோட ஒரு டென்டக்கிள்ஸ் போயிடும், போய் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தத்துவார்த்தமாக அந்த 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 டாக்குமெண்ட்ரி முடியும். கிட்டத்தட்ட அது அந்த ஒரு 1.5 மணி நேரம் டாக்குமெண்ட்ரி பார்த்தப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஃபிலசபிக்கல் என்லைட்டனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் தண்ணிக்குள்ளே குதித்து டெய்லியும் போய் ஒரு ஆக்டோபஸ்ட்டை போய் பேசிட்டு வரான், இதில் போய் என்ன நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் தோணலாம் கேட்குறதுக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நிச்சயமாக அதை பாருங்கள். அதே உணர்வை இந்த கட்டுரை வந்து எனக்கு தந்தது எழுத்தில். ஆரம்பத்தில் வந்து ஒரு ருசிகரமான தகவல் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில் மனித பண்பேற்றம், இதை வந்து நம்மளுடைய டேர்ம்ஸில்
பிற உயிர்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லை அது அது இப்படி தான் இருக்குது அது வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்கிறதோ ஏன் அது சரியாக தவறான்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மொத்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கட்டுரைகளோட எசன்ஸுமே அந்த மாதிரி தான். சயின்டிஸ்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ரிசர்ச் பண்ணுறவங்களோ எப்போவுமே ரொம்ப நான் கன்ஃபார்மிஸ்டாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் இருக்கோ அதை வந்து நேரடியாக ஆமாம் இல்லை அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களோட வேலை அது இல்லை. இருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு இப்போ உங்ககிட்ட இல்லை என்கிட்ட வந்து ஒருத்தர் ஏலியன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இதே வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஒருத்தவங்க போய் ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் தெளிவாக சொல்ல முடியாது. இவ்வளோ தூரத்துக்கு அப்பால் இத்தனை கிரகங்கள் இருக்குது, இவ்வளோ கோள் கூட்டங்கள் இருக்குது, கேலக்சிஸ் இருக்குது, ஸோ அதனால் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த ஒரு ஆராய்ச்சியாளருக்கான பார்வையோட ஒவ்வொரு கட்டுரையுமே அவங்க அணுகியிருக்காங்க. இரண்டாவது கட்டுரை வந்து ஒரு நெத்திலி மீனை பற்றி. நெத்திலி மீனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. பெரு நாட்டில் நெத்திலி மீன்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுறதை பற்றின ஒரு கட்டுரை. அதுக்கு முன்னாடி கேபிட்டலிசத்துக்குன்னு ஒரு ரெசிபி ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு மூன்றாம் உலக நாடு இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல ஒரு ஒரு வளம் வந்து அபண்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்னா அதை முதல்ல அங்கே இருக்கவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு உணர வச்சுருவாங்க, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கான சந்தையை வேற ஒரு இடத்துல கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல இருக்க மக்களையே வச்சு அந்த வளத்தையே சுரண்டி அது அதுக்காக எங்கெல்லாம் சந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கோ அங்கே கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கே அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அந்த வளத்தினால ஒரு பயனுமே இருக்காது. இது வந்து ஒரு கேபிட்டலிசம் ரெசிபி அப்படின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெரு நாட்டிலிருந்து இந்த நெத்திலி மீன்கள் வந்து ஒரு ஒரு காலத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் அவங்களுடைய அன்றாட உணவாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் கொடுக்குற ஒரு உணவாக இருந்த ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஏற்றுமதிக்காக அதை வந்து வெறுமனே தீவன மீன்களாக வளர்க்க ஆரம்பித்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த நாட்டில் அதுக்கப்புறம் 50% மேலே பாப்புலேஷன் வந்து மால்நரிஷ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கல. இவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் இருந்துமே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது அதுதான் இருந்தாலும் அதை வந்து தனக்கு வந்து அது தேவையில்லைன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களே அதை வளர்த்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இந்த எஃபெக்ட் அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக அந்த கட்டுரையை வந்து விளக்கி சொல்லியிருந்தாங்க. அதை அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து இதோட முக்கியத்துவத்தை புரிய வச்சு அவங்களுக்கு வந்து உணவில் இதை சேர்த்துக்கணும்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இப்போ சத்துணவு அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு எப்படி சொல்கிறது அதோட அருமை புரியாதவங்களுக்கு வந்து அதை ரொம்ப அலட்சியமாக பார்ப்பாங்கல்ல. உண்மையிலே பசித்தவனுக்கு தான் அது எவ்வளோ தேவைன்னு தெரியும். அந்த முட்டையோ அந்த பருப்பு சோறும் எவ்வளோ எவ்வளோ ருசியானு அவனுக்கு தான் தெரியும். அரசாங்கம் கொடுக்குறங்கிறதுனாலேயே அது வந்து அலட்சியப்படுத்தப்படுற விஷயமா ஆகிடும்ல. அதே மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. அந்த பெருநாட்டில் இருக்க மக்களும் வந்து இதை ஏதோ அரசாங்கம் கொடுக்குற ஒரு சப்ளிமெண்டல் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த நெத்திலி மீன்களை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் வரலாறு அரசியல்னு எல்லாத்தையும் பேசி அந்த கட்டுரையை வந்து முடிக்கிறாங்க. எனக்கு அந்த கட்டுரையை படிச்சுட்டு அடுத்த வாட்டி தட்டில் நெத்திலி மீனை பார்த்தா ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சுன்னு மரியாதை செலுத்தணுன்ற லெவலுக்கு தோண வச்சுற அளவுக்கு அவ்வளவு தகவல்களை வந்து கொட்டி வச்சுருக்கிறாங்க அந்த கட்டுரையில். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரை. ஓகே, குவானோ வெள்ளை தங்கம். முதல்ல அந்த குவானோனா என்னன்னு இவங்க சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொருளுக்காக வந்து பல நூற்றாண்டுகளாக கலனைசர்ஸ் வந்து மாற்றி மாற்றி பெரு சுற்றி இருக்கிற தீவுகளுக்கு வந்து படையெடுப்பு நடத்தியிருக்காங்க. 1500 ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், பிற லத்தீன் அமெரிக்க நாட்டு மக்கள்னு ஒரு ஒருத்தரும் வந்து படையெடுப்பு செஞ்சுருக்காங்க. இதுக்காக அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளோ சண்டை நடந்திருக்குன்னோடனே சரி ஓகே தங்கம் வெள்ளை தங்கம்னு வேற சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது ஏதோ தந்தமாக இருக்குமோ இல்லை கடல் வாழ் உயிரினம்ன்றதுனால மேபி வால்ரஸோட பல்லாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். கடைசியில் வந்து வடிவேல் காமெடியில் வர மாதிரி ஒரு காக்கா இவ்வளோன்ட்டு ஆகி போனதுக்கு இவ்வளோ பெரிய கலவரமானு பறவை எச்சம் தான் வந்து குவானோ, அதாவது கடல்வாழ் பறவைகளுடைய எச்சம். இந்த முதல் கட்டுரையில் நம்ம பார்த்த அந்த நெத்திலி மீன்கள் மாதிரி சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டுட்டு மனித நடமாட்டம் இல்லாத தீவுகளில் பறவைகள் வந்து அங்கேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அடைக்காத்து
அங்கேயே இருந்து எச்சமிட்டு அது செடிமெண்ட்டாக சேர்ந்து 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 பெரிய பாறைகள் மாதிரி ஆகி கிடக்கிற அந்த அதுதான் வந்து குவானம், அதை தான் வந்து வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட காலனைசர்ஸ் வந்து படையெடுப்பு நடத்தியிருக்காங்க. இந்த குவானோவை வந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பிற நாடுகள்லேருந்து சீனாவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து அந்த தீவுகளில் ஒரு இன்ஹியூமேன் சிச்சுவேஷன், இன்ஹியூமேன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வச்சு சாப்பாடு எதுவும் சரியாக கொடுக்காமல் அந்த தீவுகள்லேருந்து இந்த குவானோவை வெட்டி எடுத்து கப்பல்களை கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வருஷம் நடந்திருக்கு. எதனால் அந்த குவானோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அதில் நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, அதை வந்து ஃபர்டிலைசர், இயற்கை உரமாக பயன்படும் அப்படின்றத புரிஞ்சுட்டாங்க. சேம் கேபிட்டலிசம் ரெசிபி முந்தின கட்டுரைக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். அங்கே இருக்கவங்களுக்கு அது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும், அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இதெல்லாம் தெய்வத்துக்கான இடம், இங்கே யாரும் போகக்கூடாது, இந்த நேரத்தில் இங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு பழங்குடிகள் வந்து வச்சுருக்காங்க. சயின்டிஃபிக்காக பின்னாடி பார்க்கும்போது தெரியுது, அதை வந்து அந்த பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அங்கே அந்த பறவைகளோட வரத்து குறைஞ்சி போயிடும், அது மொத்தமாக எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் தான் அப்படின்னு. ஸோ இந்த மூணாவது கட்டுரை வந்து இதை பற்றி எதுக்காக வெறுமனே மூணு கட்டுரை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா, மீதி இருக்கிறத வந்து நீங்கள் படிக்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் இதை மட்டும் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு ஒரு துறை சார்ந்த ஒரு ஆராய்ச்சியாளரோ இல்லை அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அதை பற்றி சொல்லும்போது ஒரு பயங்கரமான ஒரு அகாடமிக் டோன் வந்துடும். அந்த ஒரு ஒரு அகாடமிக் மொழியில் தான் அவங்களால அதை எழுத முடியும், ரொம்ப எளிமைப்படுத்தி அவங்களால சொல்ல முடியாது. அப்படி நம்ம அப்படி ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது நம்ம அவங்க சொல்கிற விஷயத்த எளிமைப்படுத்தி சொன்னேன்னா, நீ ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களால அவ்வளோ சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. பட் நாராயணி அவர்கள் வந்து ரொம்ப எளிமையான மொழியில் இந்த எல்லா விஷயங்களையுமே எழுதியிருக்காங்க. வெறுமன அறிவியல் மட்டும் இல்லாமல் அறிவியல், புவி அரசியல், வரலாறு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு கட்டுரையுமே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி, சயின்ஸ், பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு எல்லாமே ஒன்றா முடிகிற இடம். அதை தாண்டி இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ஃபிலசபிக்கல் பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளை கொண்டு போகும். முதல் கட்டுரையில் வந்து ஆக்டோபஸை பற்றி பேசும்போது சொன்னதும், கடைசியில் வந்து இவங்க சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, கடலுக்கும் மனிதனுக்குமான தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அப்படி படித்து பார்க்கும்போது இந்த ஆல் தி சயின்ஸ் லீட்ஸ் டு அ ஃபிலாசபி, ஒரு ஒரு தத்துவார்த்தமான ஒரு தேடலுக்குள்ளேயும் கேள்விக்குள்ளேயும் நம்மளை கொண்டு போய் தள்ளுது இந்த தரவுகள் எல்லாமே. வெறுமனே வந்து உங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை சொல்லி, அதுக்கு பின்னாடி இருக்கிற புவியியல் காரணிகளை சொல்லி கொஞ்சமே யோசிக்கல, எல்லாரையுமே அடிச்சிருக்காங்க. ஓகே, காலனைசர்ஸையும் அடிச்சிருக்காங்க, கேபிட்டலிஸ்டையும் அடிச்சிருக்காங்க. சூழலியல் பற்றின ஆர்வமும் அவசியமும் ஏன் தேவைங்கிறதையும் ஒரு ஒரு கட்டுரையிலையுமே வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் ஏன் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். அது ஒரு எங்கேயோ ஒரு கிரேட்டா துன்பர்க் வந்து ஒரு இடத்துல பேசி, ஒரு சின்ன பொண்ணு பேசுதுன்னு யாரோ ட்வீட் போடும்போதோ இல்லை சன் நியூஸில் வந்து ஒரு நியூஸ் கார்டாக பார்க்கும்போதோ நமக்கு அதோட இம்பாக்ட் தெரியாது. சென்னையில் வந்து ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யுது அப்படின்னாலோ, இல்லை திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் அட்டி வெள்ளம் அடித்து நவுத்துது அப்படின்னும் போதோ நம்மளால் கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையோ அதுக்கு மேலே தான் நமக்கு பயம் இருக்கும். ஆனால் எப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னும் அதுக்கும் நமக்குமான பிணைப்பு எப்படி இருக்கும்ன்றதையும் யோசிப்போம். அந்த கியூரியாசிட்டியை அந்த கியூரியாசிட்டியை வந்து தோண வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் கண்டிப்பாக தேவை. இது வந்து குழந்தைகளுக்கு மட்டுமானதுன்னெலாம் கிடையாது, இது வளர்ந்த குழந்தைகளுக்கானதும் கூட. சூழலியல் கட்டுரைகள்னு அப்படியே சின்ன வட்டத்துல எல்லாம் சுருக்கிற வேணான்னு சொல்கிறேன் நான், அருண்கிட்டயோ இல்லை அடுத்து சொல்லும்போது சொல்கிறேன். வெறுமனே சூழலியல் கட்டுரைகளோ இல்லை கடல் வாழ் உயிர்கள் பற்றின கட்டுரைகள்னு மட்டும் சுருக்கிறாமல் இது வந்து ஒரு ஒரு பெட்டகம் மாதிரி இந்த புத்தகம், ஓகேவா? அதனால் எல்லாத்தையும் கவர் பண்ணுற இந்த புத்தகத்தை வந்து கட்டாயமாக படிங்க. புத்தகத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. எழுத்தாளருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், வாசகசாலைக்கு என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம்.